அனுபவ ஜோதிடம் .com வழங்கும் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள். இது லேட்டஸ்டாக என்ன பதிவு போட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய புத சேர்க்கை அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது இந்த கிரக சேர்க்கைகளின் பலன் அதை பார்த்துக்கிட்டு வரோம். மறுபடி சொல்கிறேன், இப்போ சொல்லிக்கிட்டு வர்றது எல்லாமே வந்து சும்மா, அது எந்த லக்னம், லக்னாதிபதி எங்கே பலம் பெற்றிருக்கிறார், இந்த சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு சுபனா பாவியா மாரகனா யோககாரகனா, இப்படி பல கான்செப்டை பார்த்து தான் வந்து இதை ஃபைனலைஸ் பண்ணணும். இப்போ கடந்த பதிவில் சூரிய புத சேர்க்கையை பற்றி சொன்னேன். இப்போ இந்த பதிவில் வந்து சூரிய கேது சேர்க்கை, இந்த சூரிய கேது சேர்க்கையை வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று, சூரியன் ஆத்மகாரகன், கேது வந்து ஆத்ம ஞானகாரகன். அந்த வகையில் இது வந்து நல்ல காம்பினேஷன் தான். ஆனால் கேதுவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எதில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னா ஞானம். ஞானம்ங்கிறது எப்போ கிடைக்கும், உங்கள் உலகியல் வாழ்க்கை வந்து சொதப்பி நாரி போயிடணும், அப்போ தான் வந்து ஞானம்ங்கிறது கிடைக்கும். அதனால் கேது வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த உலகியல் வாழ்வில் பல தொல்லைகளை கொடுக்குறார். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இந்த தியானம் யோகம் இந்த யோகிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கிறது இப்படி ஒரு லைனப்பில் போயிட்டுருக்கீங்கன்னு வைங்க, அப்போ வந்து சூரியன் ஆத்மகாரகனாகவும் கேது வந்து ஆத்ம ஞானகாரகனாகவும் ஒர்க் அவுட் ஆவாங்க. அப்படி அல்லாமல் நீங்கள் வந்து 1.5 கோடியில் காரை வாங்கணும், வில்லா வாங்கணும், ஊரில் இருக்கிறவங்க பொஞ்சாதியெல்லாம் வந்து நமக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணணும், இப்படி ஒரு லைனப்பில் இருக்கீங்கன்னு வைங்க, அங்கே வந்து சொதப்பலாயிரும். இந்த கேது கொடுக்கக்கூடிய சாய்ஸ் வந்து ரெண்டு தான், ஒன்று செயின்ட், ரெண்டு பெக்கர். நீங்கள் வந்து ஒரு சந்நியாசியினுடைய மனநிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா நீங்கள் வந்து கோடிக்கணக்காக காசு பண்ண வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் உங்கள் கையில் இருக்கிற ஒரு 10 ரூபா கூட இருக்கட்டும், அந்த 10 ரூபாவை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேது வந்து ஆப்படிச்சிருவேன். அது ஒரு விதி. அடுத்தது இந்த சூரியன் என்று சொல்லும்போது பகலில் பிறந்தவர்களுக்கு பித்ருகாரகன், அதனால் அப்பா சாய்ஸ் வந்து செயின்ட் ஆர் பெக்கர். அதே போல் சூரியன் வந்து இந்த பல் தலை எலும்பு முதுகெலும்பு இதுக்கெல்லாம் காரகம் வகிக்கக்கூடிய கிரகம். கூட கேது சேரும்போது சிக்கல் வரும். இந்த ராகு கேதுலாம் வந்து இந்த பிளாக் ஹோல்ஸ் மாதிரி, இவர்கள் நின்ற பாவம், இவர்கள் யாருடன் சேர்ந்தார்களோ அந்த கிரகங்களுடைய காரகம் எல்லாத்தையும் வந்து அப்படியே சக் பண்ணி எடுத்துருவாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த சூரிய சுக்கர சேர்க்கை வந்து, சூரியன் என்றால் தன்னம்பிக்கை, என்னது மேன்லினஸ், செல்வாக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம். சுக்கரன் என்று சொல்லும்போது அது வந்து நம்ம ஏரியா கில்மா. இப்போ வந்து ஒரு மனிதன் தன்னம்பிக்கையுடனும் செல்வாக்குடனும் இருக்கான்னு வைங்க, அப்போ அவன் கில்மாவில் வந்து செமையாக கலக்குவான் போல அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஆனால் இவன் வந்து நல்லா ஒரு மேட்டரை புரிஞ்சுக்கணும், சூரியன் வந்து தலைக்கு காரகன். இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரியன் நல்ல ஒரு பொசிஷனில் உட்காந்துருந்தா அப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ பேசிக்கலாகவே நார்மலாகவே இந்த உடலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அதில்
70% வந்து பிரெயினுக்கு போகுது. இதில் சூரியன் வேறு நல்ல பொசிஷனில் இருக்காருன்னு வைங்க, அந்த பர்சன்டேஜ் இன்னும் கூடலாம். அதனால தான் அவங்களுக்கு வந்து மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யும். சுக்கிரன் என்று சொல்லும்போது அதுவும் ஆண்கள் விஷயத்தில் இந்த எரக்ஷன் அதுக்கு எப்படி நடக்குது, ஜஸ்ட்டு பிளட் வந்து அந்த இடத்துக்கு பம்ப் ஆகுது அவ்வளோதான். இப்போது வந்து குளுக்கோஸ் எப்படி ட்ராவல் ஆகுது, ரத்த ஓட்டம். இப்போ வந்து மூளைக்கு அதிக அளவு ரத்தம் பாயும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா, இந்த இன உறுப்புக்கான ரத்த ஓட்டம் வந்து குறையும். ஒன்று, அடுத்தது நீங்கள் வந்து இந்த அரசவை அந்த புறம் அரசவை வேற அரசவையில் வந்து சீனம் போடலாம். அந்த புறத்தில் வந்து அதெல்லாம் வேலைக்காகாது. அங்கே வந்து வழக்கமாக நான் சொல்கிறது தான் சக்ஸஸ் ஃபார்முலா, மானம் ஈனம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுறணும். இன்னும் சொல்ல போனால் மனிதன் என்பதையும் மறந்துடணும். சூரியன் என்பவர் பிரக்ஞையை தரக்கூடிய கிரகம், அதாவது நான் யார் அப்படிங்கிற இது வந்து மைண்டில் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ நாம் பார்க்குறோம் பெரிய மனுஷன்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிடுவான் எதையோ, அதை வந்து வீடியோவை போட்டு நாம் நாரடிக்கிறோம். அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த கான்ஷியஸ்னஸை கொடுக்கறது சூரியன் தான். இப்போ வந்து நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த பீமா மேட்டரில் என்ட்ராகும்போது அது எல்லாமே சொதப்பிடும். ஒன்று, அடுத்தது சூரியனை பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பார், இவர் புதன் ராகு கேது தவிர எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை டம்மி ஆக்கிடுவார். அது ஒரு பாயிண்ட். அதே போல் சுக்கிரன் என்றால் கில்மா, சூரியன் என்றால் இகோ. இகோ உள்ளவன் வந்து அந்த மேட்டரில் வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இதனால் வந்து இந்த கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இப்படி போயிட்டுருக்கணும். அது வந்து இந்த ஹால் பஞ்சாயத்து ஸ்டேஷன் பஞ்சாயத்து ஆலமரத்தடி பஞ்சாயத்து வரைக்கும் கூட போகலாம். ஆக இன்னைக்கு வந்து இந்த சூரியன் பிற கிரகங்களோடு சேர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொபோசல் மாதிரி பார்த்தோம். அடுத்த பதிவில் வந்து சந்திரனுடன் பிற கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரி பலன் கிடைக்கும்.